ஹலோ மக்களே, வணக்கம். நான் வந்து இப்போது உங்களுக்கு பாண்டிச்சேரியில் கோவிட் வேக்சினேஷன் வந்து எப்படி செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்றதை பற்றின வீடியோ வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் க்ரோமில் போயிட்டு செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் .cowin.in அதை போட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுங்கள். 10 digits மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அதை அழுத்துனிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி உடனே வரும். அது வந்ததும் அந்த ஓடிபியை மறுபடியும் நீங்கள் வந்து இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். ஒரு 6 digits ஓடிபி வரும், அதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ரெஜிஸ்டர் மெம்பர் உள்ளார போனதும் நீங்கள் உங்களோட என்னென்ன இது இருக்குது அப்படின்றத, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், பென்ஷன் பாஸ்புக், இந்த மாதிரி எது எதை வேணால் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் ஆதார் கார்டு இருக்கும். ஸோ ஆதார் கார்டு வச்சு நானும் ஆதார் கார்டு வச்சு தான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஒரு மொபைல் நம்பருக்கு நம்ம அப் டு 4 ஃபேமிலி மெம்பர்ஸ் வரைக்கும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். நம்மளோட மொபைல் நம்பரை வச்சே நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பா, அம்மா, ஒய்ஃப், அந்த மாதிரி ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபார் பிரதர் ஒடவர். ஸோ ஆதார் கார்டை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இந்த 12 digits ஆதார் கார்டு நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அப்புறம் ஆதார் கார்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆதார் கார்டில் உங்களோட இயர் போட்டிருக்கோம், ஜஸ்ட்டு வருஷம் மட்டும் போட்டால் போதும். ஃபுல்லாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக போட வேணாம், நீங்கள் எந்த இயர் பிறந்தீங்களோ அந்த இயர் மட்டும் போட்டால் போதும். ஸோ 1991 இப்போ நான் என்னோடய பர்த் இயர் போட்டு ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நமக்கு தேவையான டேட்டில் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட்டை நம்ம ஸ்கெடியூல் பண்ணணும். ஸோ இப்போ ரெஜிஸ்டர் தான் ஆயிருக்கு, இன்னும் நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து நம்ம ஸ்லாட் வந்து நம்ம இன்னும் செலக்ட் பண்ணல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போயிட்டு சர்ச் பை பின் என்டர் யுவர் பின் நம்பர், அதாவது உங்களோட பின்கோடு, உங்கள் ஏரியாவோட பின்கோடை நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து என்னோட பின்கோடு நான் கொடுக்குறேன், 6050013 கொடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து வெறும் ஏஜ் 45+ ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கான இது மட்டும்தான் இருக்குது, 18+ இன்னும் என் ஏரியாவில் வந்து அவங்க ஆரம்பிக்கல. ஸோ பாண்டிச்சேரியில் வந்து ஒரு 6 அந்த ஒரு 6 இது தான் கொடுத்துருக்காங்க, அதில் தான் வந்து இந்த 18+ அவங்க வந்து போடுறாங்க, 6 சென்டர்ஸ் தான். ஸோ நான் வந்து இந்த என்னோடய இது கொடுத்தேன், அங்கே வரல. ஸோ மறுபடியும் நான் போயிட்டு ஸ்கெட்யூலில் போய்ட்டு வேறு ஒரு பின் நம்பர் நான் கொடுக்குறேன், 050107 கொடுக்குறேன். இதுவும் வந்து 45+ தான் இருக்குது, 18+ இன்னும் இங்கே ஸ்டார்ட் பண்ணலை இந்த பின்கோடில் இருக்க ஏரியாவில். 6005006 இது வந்து பார்த்திங்கன்னா கோரிமேடோட பின்கோடு, இதில் பார்த்திங்கன்னா 18+ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கோரிமேடோட பின்கோடு நீங்கள் போட்டிங்கன்னா 18+ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அப் டு 22 May வரைக்கும் நிறைய இடத்துல புக் ஆகிருக்கு. அதில் வந்து உங்களுக்கு ரிமைனிங் ஸ்லாட்ஸ் எவ்வளோ இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டேட் எது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 25 May நான் சூஸ் பண்ணுறேன். கன்வீனியன்ட்டான டேட் ப்ளஸ் உங்களுக்கு அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த சைடு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹாஸ்பிட்டலில் இருக்குது, இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்புறம் வந்து ஜிப்மர் இருக்குது, ஸோ அப்புறம் டென்டல் காலேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து வேரியஸ் பிளேசஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு எந்த இடம் கன்வீனியன்ட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேராக இருக்க ரோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுவாகிடும். நான் வந்து டென்டல் காலேஜ் நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஸ்லாட் இருக்கும், 9 to 11,
11 to 1 PM, 1 to 3 PM, 3 to 5 PM. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த க்ரௌட் நிறையா கூடாமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து அழகாக டைம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான டைம் ஸ்லாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 hours, ஒரு டைம் ஸ்லாட்டும் 2 hours இருக்குது. ஸோ அந்த 2 hours நீங்கள் போய்ட்டு உங்களோட வேக்சினேஷனை வந்து நீங்கள் லைனில் நின்று நீங்கள் செலுத்திக்கலாம். ஸோ நான் வந்து 11 to 1 PM நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதில் காட்டுற அந்த செக்யூரிட்டி கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா, என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகே, அப்பாயின்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து உங்களுக்கு மேலேயே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அந்த PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் அந்த முதல்ல ஒன்று மொபைல் நம்பர் என்ட்ரு கொடுத்தீங்க இல்லைங்களா, என்ட்ரு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு அந்த மெசேஜ், அந்த வேக்சினேஷனுக்கான ஸ்லாட்கான மெசேஜ் உங்களுக்கு பின்கோடு, அந்த ஒரு செக்யூரிட்டி கோட், 4 number செக்யூரிட்டி கோடோடு வந்துடும். ஸோ அதை நீங்கள் காமிச்சு உங்களோட மறக்காமல் நீங்கள் எந்த ஐடி நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணீங்களோ, ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, இல்லை வாட் எவர் ஐடி நீங்கள் அதில் வந்து கொடுத்துருந்தீங்களோ, அந்த ஐடியை மறக்காமல் கையோடு எடுத்துகிட்டு போங்க. ப்ளஸ் இந்த மெசேஜும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இது ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் உங்களோட வேக்சினேஷனை போட்டுக்கலாம். நான் வந்து ஆதார் கார்டு போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து என் கையோட என்னோடய ஆதார் கார்டு ப்ளஸ் அந்த மெசேஜ் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கண்டிப்பாக வேக்சினேஷன் போட்டுக்குங்க. இதில் இந்த பெருந்தொற்றுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு ஒரே வழி வேக்சினேஷன் மட்டும்தான். ஸோ கெட் வேக்சினேட்டட் அண்ட் பி சேஃப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்த இந்த வெப்சைட்டில் இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, இதில் ரிஜிஸ்டர் பண்ணி கொரோனா தடுப்பூசியை எளிமையாக போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கு மக்களாகிய நம்முடைய பங்கு வந்து பெரும் பங்கு வகிக்கிறது. ஏனென்று சொன்னால், நாம் பொது இடங்களுக்கு செல்லும்போது முறையாக சமூக இடைவெளியை பின்பற்றணும், அதே போன்று 1 அல்லது 2 முகக்கவசங்களை அணியணும், மேலும் வந்து வெளியே எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு வரும்போது சானிடைசர் பயன்படுத்தி கைகளை நன்றாக வந்து சுத்தம் செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் அத்தியாவசிய தேவை இல்லாமல் வெளியே போகிறதை தவிர்த்தாலே கொரோனா பரவுவதை நம்ம வந்து தடுக்க முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே முன்னேறி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல்வேறு பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி.